யூஜிசி கைட்லைன் படி எக்ஸாமினேஷன் கல்லூரிகளில் நடத்தணும் அப்படிங்கிறத கட்டாயம் அப்படிங்கிறதும் இறுதியாண்டு தேர்வுகளை வந்து நிச்சயமாக நடத்தியே தீர்வோம் அப்படின்னு யூஜிசி சொன்னதையும் அதை எதிர்த்து போடப்பட்ட வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி ப்ரொசீடிங்ஸ் நடந்தது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அவசியமாக எக்ஸாம் நடத்தியே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது நடக்குமா சார்னு கேட்டிருந்தீங்க. அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தீங்க. அதை விளக்கிற விதமாகவும் அதே போல் அஸ்ஸாம்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் டெல்லியிலையும் இந்த எக்ஸாமினேஷன் எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு வழிமுறைகளை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வழிமுறைகளை எப்படி சுப்ரீம் கோர்ட்டு எடுத்துக்கிட்டு அதை தீர்ப்பாக சொல்லப்போகுது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் ஆகஸ்ட் 1 தேதி எனக்கும் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஏற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியையும் உங்களோட பகிர்ந்துக்க இருக்கிறேன். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தனாக்கா அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். முதல்ல ஹாப்பி நியூஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆகஸ்ட் 1 நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருமே வந்து ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிற அந்த நல்ல நாள் தான் வந்து ஆகஸ்ட் 1. ஏன்னா மே 1 நான் வீடியோவை ஷூட் பண்ண ஆரம்பித்தேன், 3 ஏறத்தாழ பார்த்தீங்கன்னாக்கா 1200 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. குறிப்பாகவே அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் 1200 சப்ஸ்கிரைபரை ரீச் ஆச்சு, 7000 வியூஸ் வந்து அந்த ஒரு வீடியோவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ஹாப்பி நியூஸு. இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காம இருக்கிறவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதில் வந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் பாருங்கள். அதே போல் நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே வந்து நிறைய சந்தேகங்களை உங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தினீங்க. ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து தெளிவான வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். யாருக்காவது விடுபட்டிருந்தால் கூட நிச்சயமாக அதை நான் எதிர்காலத்தில் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் எந்த வீடியோவுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக நான் உங்களுக்காக செய்வேன். அதனால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான நான் ரிப்ளை நான் சொல்லுவேன். வாங்க நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு யூனிவர்சிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே யூஜிசியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார தான் இருக்குது. யூஜிசி யார் கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்காங்க? ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய கல்வி அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்காங்க. HRD மினிஸ்ட்ரி என்ன செயல்படுத்த சொல்கிறாங்களோ அதை யூஜிசி வந்து செயல்படுத்தும். யூஜிசி என்ன செயல்படுத்த சொல்கிறாங்களோ அதை தான் காலேஜ் செயல்படுத்தும். ஸோ இது யூனிவர்சிட்டி வழியாக செய்யும். ஸோ அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இதில் யார் பெரிய ஆள் அப்படின்னாக்கா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீங்க யூஜிசி தான் பெரிய ஆள்னு சொல்லுவீங்க, நிச்சயமாக இல்லை. அதை வந்து கவர்மெண்ட் சைடில் எடுத்துட்டிங்கனாக்கா HRD மினிஸ்ட்ரி தான் அதை டிசிஷன் அத்தாரிட்டி. ஸோ இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்தை கோர்ட்டில் கொண்டு போயிட்ட பிறகு கோர்ட்டில் தான் தீர்ப்பு சொல்லுவாங்கங்கிறது அர்த்தம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி HRD மினிஸ்ட்ரி என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம கோர்ட்டுக்கு முன்னாடியே அந்த தீர்ப்பையே இந்த மினிஸ்ட்ரி வழியாக சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம கோர்ட்டுக்குள்ளார போகலாம். இந்த சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இந்த விஷயம், இந்த ட்ரையல் வந்து ஆகஸ்ட் 10 போட்டிருக்காங்களே, இது அந்த தேதியில் நடக்குமா அப்படின்னு பார்த்தா எதிர்பார்த்த தேதியில் இது நடக்காது. சார் இதுக்கு என்ன தான் தீர்வு நீங்களே கேட்கலாம். ஸோ ஆனால் இந்த தீர்வுகள் சுப்ரீம் கோர்ட்டில் தான் நடந்து முடியணுங்கிற அர்த்தம் இல்லை, அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லும்போது சொன்னேன், அவங்க நிச்சயமாக கேன்சல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒருவேளை கேன்சல் பண்ண மாட்டேன், நாம் எக்ஸாம் நடத்துங்க அப்படின்னு யூஜிசி தரப்பு வாதங்கள் வந்து ஹெவியாக கொடுத்தா அவங்க அந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால தான் இந்த வீடியோனுடைய முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுனுடைய கோணம் இந்த டைரக்ஷன் உங்களுக்கு நல்லா புரியும். டெல்லி யூனிவர்சிட்டியில் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடத்தணும்னு சொல்கிறாங்க, மத்திய பிரதேச யூனிவர்சிட்டியில் வந்து ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் நடத்தணும்னு சொல்கிறாங்க, அஸ்ஸாம் யூனிவர்சிட்டியில் இப்போ ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் அறிவிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடக்குதே சார், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி சார் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க டைரக்ஷன்ஸ் யூஜிசியில் எப்படி நடத்த போகிறீங்கன்னு கேள்வி கேட்டால் இதே பதிலே தான் தருவாங்க. நாங்கள் ஆன்லைனில் நடத்தணும் அல்லது ஆஃப்லைனில் நடத்தணும் அல்லது பிளண்டரில் நடத்தணும்னு நாங்கள் சொல்லிட்டோம், ஆப்ஷன்ஸ் வந்து அந்தந்த மாநிலங்கள் முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத யூஜிசி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுவாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க கேள்வி என்ன தெரியுங்களா கேட்பாங்க, இந்த மாநிலங்கள் எடுத்துக்கிறதுக்கு டெசிஷன் எடுத்துக்கிறதுக்கு யூஜிசி ஒத்துக்கிட்டாக்கா எல்லா மாநிலங்களும் அவங்கவுங்க விருப்பப்படி அந்த ஆன்லைனில் ஆஃப்லைனில் நடத்திக்கிங்களேன், அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அந்தந்த மாநிலங்களை முடிவெடுத்துக்கலாமே அப்படின்னு தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்படி தீர்ப்பு கொடுத்தால்
எப்படி எக்ஸாமினேஷன் நடத்தலாம் அப்படிங்கிற அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். இப்போ டெல்லி யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அந்த தீர்ப்பை சொல்லும்போது அவங்க என்ன அதை பற்றி அனலைஸ் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சொன்னீங்களே, நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து ஆன்லைனுக்கான வசதிகள் இல்லாத இருக்கவங்களுக்கு நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க, அதே போல் இது ஆஃப்லைனில் நடத்துறதுக்கு வேறு வாய்ப்புகள் இருக்கா, ப்ரெசன்டேஷன் உங்களால் வந்து பண்ண முடியுமா, அசைன்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்க முடியுமா, இந்த மாதிரி கேள்விகளை அவங்க முன் வச்சாங்க. இதே கேள்வி தான் சுப்ரீம் கோர்ட்டும் கேட்பாங்க. அடுத்ததாக எடுத்திங்கன்னா, மத்திய பிரதேச யூனிவர்சிட்டியில் போல்டாக அறிவிச்சிட்டாங்க, எங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எங்களால் நடத்த முடியாது, ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் தான் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு போல்டாக அறிவிச்சிட்டாங்க. ஆஃப்லைன்னாக்கா அது எந்த மெத்தட் அப்படின்னா, புக்கு ஓப்பன் புக் சிஸ்டத்தை பயன்படுத்தி ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் நடத்துன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரீசண்டாக அசாம் யூனிவர்சிட்டி டிக்ளேர் பண்ணியிருக்கு இந்த மெத்தடை வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிச்சயமாக அந்த தகவல் போயிருக்கும். ஸோ அதனால் அசாம் யூனிவர்சிட்டியில் எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிற அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னை வச்சு தான் இந்த தீர்ப்போட முடிவு நிச்சயமாக அமையும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அசாம் யூனிவர்சிட்டியில் நடந்த மேட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். டெல்லி யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் மத்திய பிரதேச சிவராஜ் சௌகான் அறிவிச்சிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஆஃப்லைனில் தான் நாங்கள் நடத்த போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஓப்பன் புக் சிஸ்டம் தான் சொல்லிட்டாங்க. அதுக்கு 50% மார்க்கும், அதே போல் 50% மார்க்கு ஓல்டு பெர்ஃபார்மன்ஸும் வச்சு நாங்கள் ரிசல்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டோம். அசாம் யூனிவர்சிட்டிலருந்து என்ன நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, 3 questions வந்து ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் கேட்க போகிறோம். மொத்தம் 15 questions. நீங்கள் எனி 5 questions வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், வித்தவுட் எனி யூனிட் வைஸ்லாம் கிடையாது, அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் டெர்மினல் செமஸ்டர் எக்ஸாமுக்கு இப்படி தான் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அரியர்ஸுக்கும் பேக்லாக் பேப்பர்ஸுக்கும் இதே தான். ஸோ தேதி மட்டும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி கூட அந்த எக்ஸாமினேஷன் நடத்துறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்ஜினியரிங் காலேஜ், அசாம் யூனிவர்சிட்டியினுடைய இன்ஜினியரிங் காலேஜ் சம்மந்தப்பட்டது. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா யூஜி பிஜி இன்டகிரேட்டட் இந்த கோர்சஸ்க்கான எக்ஸாமினேஷன் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி குள்ளார நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. எம்பிஏவுக்கு கம்பல்சரி ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் இருக்கிறதுக்கு வித்தின் 1 month வந்து அவுட் ஆஃப் 50 வந்து அந்த மார்க் எடுத்துக்கிறதாகவும், அதே போல் ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸில் எடுத்துக்கிறதாகவும், இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் எடுத்துக்கிறதாகவும் அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த 2 methodல தான் வந்து அசாம் யூனிவர்சிட்டியோட ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஓகே, அசாம் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் காலேஜினுடைய டெர்மினல் செமஸ்டர் வந்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொன்னதையும், அதே போல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும், அதே போல் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டிகுலராக என்ன செய்ய போகிறாங்க இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அதே போல் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த எக்ஸாமினேஷன் நடத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். லாக்டவுன் வந்து ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் போட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேண்டமிக் டிசீஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆனிச்சுனாக்கா செப்டம்பர் மாதமும் இந்த லாக்டவுன் கண்டினியூ ஆகும். லாக்டவுன் கண்டினியூ ஆனிச்சுன்னா நிச்சயமாக எக்ஸாம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாதிரி யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தெரியுங்களா இருக்கும்? இந்த ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுவும் கிளாஸ் ரூம் எக்ஸாமினேஷன் கிடையாது, அவங்கவுங்க நம்ம வந்து இண்டிவிஜுவலாக வந்து அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். அதற்கு 2 தேவை. ஒன்று வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான நம்ம ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அவங்க எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் கொடுக்க போகிறாங்கிறது அசாம் யூனிவர்சிட்டி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்மளதில் எக்ஸாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் இதை ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனை நடத்தணும் அப்படிங்கிற தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்ததுன்னா மாணவர்களுக்கு ஃபேவரபுளான ரிசல்ட்டை தான் நிச்சயமாக தருவாங்க. அதனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் டெண்டர் அறிவிச்சிட்டாங்களே, அதில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடத்த போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. நெக்ஸ்ட் இயர் நடத்தக்கூடிய விஷயங்களுக்காக தான் அவங்க ஆன்லைன் சாஃப்ட்வேர் கேட்டிருக்கிறாங்க, அதனால் கவலைப்பட தேவையில்லை. அதனால் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷனும், அதே போல் ஆஃப்லைனுக்கு விரும்புகிறவங்களுக்கு ஆஃப்லைனும், அதே போல் இது மாதிரி பிளண்டடாக ரெண்டுமே கேட்குறவங்களுக்கும் அப்ஜெக்டிவ் குவஸ்டின்ஸாக அல்லது நான் சொன்ன மாதிரி இருக்கிற ஏற்கனவே ஆப்ஷனல் சாய்ஸஸ் இருக்கக்கூடிய குவஸ்டின் பேப்பராக அப்படிங்கிறத இந்த முடிவுகளை எதிர்காலத்தில் நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு உடனடியாக ஆகஸ்ட் 10 கொடுக்க மாட்டாங்க. இந்த நாட்களை தள்ளி போட்டுக்கிட்டே போகும்போது ஒரு கட்டாய சூழ்நிலையில் அவங்க தீர்ப்பை நிச்சயமாக கொடுப்பாங்க மாணவர்களுக்கு ஃபேவரபுளாக. அதனால் நிச்சயமாக நீங்கள் பயப்பட தேவை அளவுக்கு நிச்சயமாக இருக்காது. என்னோடய வீடியோஸை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கு தேங்க்ஸ். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவிலிருந்து 2 புது விஷயத்தை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து நல்ல ஹெல்த்தி கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அந்த கமெண்ட்ஸை வந்து படித்து காமிச்சு அடுத்த இதில் ஆன்சர் பண்ண போகிறேன். 2வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்னுடைய இந்த சேனலுடைய அப்கிரேட் பண்ணுற விதமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைவ் ப்ரோக்ராம் நான் பண்ண போகிறேன். ஆகஸ்ட் 15 அன்றைக்கி ஈவினிங் 7 to 8 வந்து டிஃப்ரெண்ட்டாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் தந்துடுவேன். அதில் வந்து நீங்கள் கால் பண்ணலாம், அதே போல் நீங்கள் சேட் பண்ணலாம். 2 விஷயத்துக்கும் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். 7 to 8 வந்து ஆகஸ்ட் 15 மறந்துடாதீங்க. யாருமே ட்ரை பண்ணாத ஒரு விஷயமாக ஆடியோ லைவும் அதே போல் லைவ் சேட்டும் நான் பண்ண போகிறேன்.
நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி கோர்ட்டில் என்ன நடக்குது, அதே போல் கவர்மெண்ட்டில் என்ன மாதிரி டெசிஷன் எடுத்துகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அதனால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு என்ன பார்ட் பிடிச்சிருக்கு, அதே போல் உங்களுக்கு என்ன திங்க் பண்ணுறீங்க, உங்களுடைய ட்ரான்ஸ்பரண்ட்டாக என்ன மனசுக்குள்ளார தோணுதோ அதை அப்படியே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.